அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜியம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸோட ஏபிசிடி அப்படின்னு கூட சொல்லலாம். இது தெரியாமல் கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டோ எடுக்கவே முடியாது, ஓகேங்களா? அதிகமான லாஸ் தான் வந்து வரும். இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கரெக்டான ப்ராஃபிட்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியும், லாஸும் அதிகமாக வராமல் நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும், ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம்னா என்னென்னு அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் அப்படி சொல்லியிருக்கு. என்ன ப்ரோ நிறைய எழுதி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஐடிஎம்மை முடிக்கிறீங்க, அப்புறம் ஏடிஎம்க்கு போகிறீங்க, அப்புறம் ஓடிஎம் போயிடுறீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப வந்து பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஐடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து முடிஞ்சது, ஆல்ரெடி ப்ரைஸ் கிராஸ்டு. அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ வந்து என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அப்படிங்கிறது. ஓடிஎம் அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ், அதாவது ஆல்ரெடி வந்து ப்ரைஸை வந்து கிராஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஐடிஎம் வந்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து வரீங்க, ஓகேங்களா? ஏடிஎம்க்கு வந்து வரீங்க. இப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ்க்கு வந்து போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 17,200 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஐடிஎம் வந்து 17,200 வச்சுக்கோங்க. இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஏடிஎம் என்ன, அதாவது அந்தாவது நியரஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன, 17,450 வச்சுக்கலாமா? இன்றைக்கி தான் அப்படி தான் இருந்துச்சு, 17,450, ஓகேங்களா? ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 வச்சுக்கலாம், 18,000, ஓகேங்களா? சரி, ஓகே. ஐடிஎம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லுக்கு ப்ரைஸ், இந்த 17,200, 17,250, 17,100 எல்லாமே முடிஞ்ச ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம் அப்படிங்கிறது. ஏடிஎம் அப்படின்னா நியரஸ்ட்டு ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் வந்து இப்போ 450 போயிட்டுருக்கு, அதாவது ஒரு 500 போயிட்டுருக்கு, ஒரு 470 போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நியரஸ்ட்டு ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் அப்படிங்க, ஓகேங்களா? இப்போ அதுவே ஓடிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ், ஃப்யூச்சரில் வந்து இங்கே 450 வந்து பார்த்திங்கன்னா 18,000 கூட போகலாம், இதில் 17,800 வரைக்கும் போகலாம், 700 வரைக்கும் போகலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது, ஓகேங்களா? சரி, ஓகே. இதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கான ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,475. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 17,475 வந்து இருக்குது. இப்போது நீங்கள் எந்த ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த மணி அப்படின்னா மேலே இருக்கிறது, அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து கீழே வந்திருக்கீங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே தான் வந்து போகணும், அதுதான் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் அப்படி சொல்லி சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் அப்படி சொல்லி சொல்லுவோம். மார்க்கெட் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்ததை பார்த்திங்கன்னா ஐடிஎம் அப்படி சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎம் அப்படி சொல்லி சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஓடிஎம் அப்படி சொல்லுவோம், அவுட் ஆஃப் த மணி, ஃப்யூச்சர் மணி பூரா பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படி சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவாகிக்கோங்க, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஐடிஎம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. ஏடிஎம் அப்படின்னா இப்போது நியரஸ்ட்டு அந்த ப்ரைஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அப்படிங்கிறது. ஓடிஎம் அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ் பூரா பார்த்தீங்கன்னா ஓடிஎம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் எந்த ப்ரைஸை ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான பதிலை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போகணுமா, இல்லைனா மீடியமாக போகணுமா, இல்லைனா ரொம்ப மெதுவாக போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஐடிஎம்மில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேகமாக போகுங்க. நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம்மில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து வேகமாக ஏறும், லாஸ் வந்தாலும் வேகமாக வரும், ப்ராஃபிட் வந்தாலும் வேகமாக வரும். இதுவே ஏடிஎம் எடுத்திங்கன்னா மீடியமாக வரும், ப்ராஃபிட் வந்தாலும் மீடியமாக வரும், லாஸ் வந்தாலும் மீடியமாக வரும். இதுவே ஓடிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தாங்க வரும், லாஸ் வந்துச்சாலும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ப்ராஃபிட் வந்தாலும் ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க வரும். ஸோ இந்த மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஐடிஎம்னா ரொம்ப பயங்கரமான ஸ்பீடாக போகும், ஏடிஎம்னா ஒரு மீடியமான ஸ்பீடாக போகும், ஓடிஎம்னா ஒரு ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்பீடாக போகும். இப்போது நீங்கள் வந்து நீங்களே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வேகமாக போகிறது தான் ப்ரோ வேணும் அப்படின்னா ஐடிஎம்மில் எடுத்துருங்க, அதாவது ஆல்ரெடி அந்த ப்ரைஸ் முடிஞ்சதுக்குன்னு தெரியுமா, அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. இதுவே எனக்கு வந்து ஒரு மீடியமாக போகணும் ப்ரோ அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் அட்த மணியை வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ரொம்பவே மெதுவாக போனால் போதும் அப்படின்னா
ஓடிஎம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போகணுமா மெதுவாக போகணுமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மாற்றி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்பார்க்க முடிய அளவுக்கு ப்ராஃபிட் வரும், சம்டைம்ஸ் எதிர்பார்க்க முடிய அளவுக்கு லாஸ் வரும். அதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் தான். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து பை வந்து பண்ணணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அது வேகமாக போகணுமா மெதுவாக போகணுமா மீடியமாக போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து ஆல்ரெடி முடிஞ்ச மணி, அப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்து லைவாக இருப்பீங்க, அப்புறம் ஃபியூச்சர் மணி, இது இவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடாக போட்டுக்கோங்க. இந்த மணி அடுத்த மணி ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி இவ்வளோதாங்க. இது ரொம்பவே வந்து என்னப்பா இது ஒன்றுமே புரிய மாட்டேது நிறைய சொல்கிறாங்களப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிம்பிள் தான் ஓகேங்களா. எல்லாமே வந்து சிம்பிள் தான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து புரிஞ்சிருச்சா புரியலையா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து பார்ட் 1 தான் ஓகேங்களா. ஆப்ஷன்ஸை பற்றி பார்ட் 2 கூட நான் வந்து போடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.